நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட வாரியாக புதிதாக அறிவிக்கப்பட்டக்கூடிய பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய சொந்த ஊரிலேயே வேலைவாய்ப்பு இருக்குனா ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 650 மேற்பட்ட காலி பணிகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிப்ளமோ, என் டிகிரி இந்த மாதிரி எந்த கல்வி உடையவராக இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும் சரிங்களா. அதுபோல் இந்த பணியிடங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷனும் கிடையாது, நேரடியான நியமனம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ண தேவை இருக்காது ஓகேங்களா. ஸோ இந்த பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட சேர்ந்த ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய மொபைல் மூலமாக நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த வேலையை பற்றிய முழுமையான தகவல்கள் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, இது பற்றிய முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலையாக சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோல் நீங்கள் அரசு வேலையுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலைன்னா அதற்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது, விருப்பம் வந்து அதிலையும் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இதற்கான அஃபீஷியல் வெப்சைட் ஓகேங்களா. இது வந்து தமிழக அரசினுடைய வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக நடத்தப்படக்கூடிய ஒரு வெப்சைட்டு மேலேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வைஸாக உங்களுடைய டிஸ்ட்ரிக் வைஸாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இதிலே கொடுத்துருக்காங்க தெளிவாக. அதுபோல் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை வேகன்சி இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. அரியலூர், சென்னை, கோயம்புத்தூர்னு அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்களும் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன வேகன்சி, எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன பொசிஷனில் இருக்குன்றதை நீங்கள் சர்ச் பண்ணிக்க முடியும். அதுபோல் கீழே பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் பை டைப்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கிளிக் பண்ணால் அப்ரண்டிஸ் ஜாப் வேணுமா, பார்ட் டைம் ஜாப் இருக்குது, ரெகுலர் ஜாப் இருக்குது, ட்ரெயினிங் ஜாப்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான பல்வேறு வகையான ஜாப்ஸ் இருக்குது. தென் ஜாப்ஸ் செக்டார் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து எந்த ஃபீல்டு சூஸ் பண்ண விரும்புகிறீங்க, அக்ரியா, தென் அப்பேரல் மேடப்ஸ் அண்ட் ஹோம் ஃபர்னிங்ஸா, அல்லது வந்துட்டு ஹோம் ஃபர்னிசிங், அதுக்கப்புறமா வந்துட்டு ஆட்டோமோட்டிவ் இருக்குது, பேங்கிங் இருக்குது, கேபிட்டல் குட்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன், டொமஸ்டிக் ஒர்க்கு, எஜுகேஷன் சப்போர்ட், இந்த மாதிரியான பல்வேறு பிரிவுகளில் செக்டார் வைஸான நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த செக்டார் நீங்கள் சூஸ் பண்ண விரும்புறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்க முடியும். தென் ஜாப்ஸ் பை ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு மட்டும் தனியாக ஒரு சில ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஜாப்ஸ் பை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் 0 to 1 இயர் இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியவங்களுக்கு கிட்டத்தட்ட 204 மேலே வேகன்சிஸ் இருக்குது. தென் 1 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு வேகன்சி இருக்குது. தென் அதுபோல் சேலரி ரேஞ்ச் பார்த்துக்க முடியும். 10,000 to 15,000 வரைக்கும் 240 வேகன்சியும், 15,000 to 25,000 வரைக்கும் 102 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுபோல் 4,000 தொடங்கி 10,000 வரைக்குமான வேகன்சி 298, 25,000 to 50,000 வரைக்கும் 12 ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நியர்பை லொக்கேஷன் சர்ச் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த சேலரி ரேஞ்சும் உங்களுக்கு ஏற்றாப்புல செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுபோல் டாப் கம்பெனி வைஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். தென் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வைஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 10th அல்லது அதுக்கு பிலோவாக இருந்தீங்கன்னா 56 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ், அதாவது மெடிக்கல் அல்லது பேராமெடிக்கல் நர்சிங் படிச்சிங்கன்னா அதுக்கு 9 வேகன்சி இருக்குது. டிப்ளமா முடிச்சவங்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 115 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து +2 குவாலிஃபிகேஷன் 68 வேகன்சிஸ் இருக்குது. ஐடிஐக்கு 71 வேகன்சி, தென் நீங்கள் பிஜிக்கு 12 வேகன்சி இருக்குது. 10th மட்டும் முடிச்சவங்க, எஸ்எஸ்எல்சி முடிச்சவங்களே 111 வேகன்சி இருக்குது. தென் யூஜி டிகிரி முடிச்சவங்களே 215 வேகன்சி. இந்த மாதிரி ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வைஸாகவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். தென் டிஃப்ரெண்ட் லேபிள் கேண்டிடேட்ஸ், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கான வேகன்சிஸும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக் லொக்கேஷன் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தஞ்சாவூர் அப்படின்ற செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தஞ்சாவூர் அப்படின்ற செலக்ட் பண்ணிட்டு நான் அப்ளை ஃபில்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்றாப்புல தஞ்சாவூரில் மட்டும் நம்ம லொக்கேஷன் ஜாப் கேட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு தஞ்சாவூருக்கான இதெல்லாம் வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 27 வேகன்சிஸ் இங்கே காமிச்சிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் தஞ்சாவூர்னு காமிச்சிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான ப்ரைவேட் ஜாப்ஸும் காமிக்கும் சரிங்களா. இது வந்துட்டு தமிழக அரசால் நடத்தக்கூடிய ப்ரைவேட் ஜாப் போர்ட்டல் தான் ஓகேங்களா. இதில் வந்துட்டு ராஜ் மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய கம்பெனிலாம் டெலிவரி பர்சனுக்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 9, 10 அனைத்து அந்த ஜாப் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு இப்போ நவம்பர் 10ஆம் தேதி வரை நீங்கள் விண்ணப்பிச்சிருக்க முடியும் சரிங்களா. ஸோ இதற்கான என்ன மாதிரியான டியூட்டிஸ் இருக்கும்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள் டிரைவர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர் சேல்ஸ்மேன் இந்த மாதிரியான ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஜேஏ சொல்யூஷன்ஸில் ஒரு வேகன்சி, கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 15ஆம் தேதிக்குள்ள நீங்கள் விண்ணப்பிக்கணும். தஞ்சாவூரில் வந்துட்டு இந்த கஸ்டமர் இருக்கிறத கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான ஜாப் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் தான் ஏஆர்எஸ்எல் வித்யாசிரம் ஸ்கூலில் வந்துட்டு உங்களுக்கு டீச்சர் பிடி டீச்சர் ஜியாகிரஃபிக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. தென் அதே ஸ்கூலில் அகைன் வந்துட்டு உங்களுக்கு பிஜி அசிஸ்டண்ட்டுக்கான வேகன்சி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக, ஒவ்வொரு செக்டார் வைஸாக, தென் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெடில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஐஓடி சாஃப்ட்வேர் அனலிஸ்ட்டுக்கான ஜாப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவு வைஸாக உங்கள் எத்தனை வேகன்சி இருக்கோ அது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய லொக்கேஷனில் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட் நான் வந்துட்டு அதாவது ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் மட்டும் செலக்ட் பண்ண இல்லைங்களா. இப்போ நீங்கள் தேவைப்பட்டால்
இங்கே உங்களுடைய லொக்கேஷன் தஞ்சாவூர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிட்டு தென் ஃபர்தராக வந்து நம்ம உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண விரும்புனீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம குவாலிஃபிகேஷன் அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு ப்ளஸ் டூ படிச்சிருக்கீங்க, உங்களை எல்லாம் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா டிப்ளமோக்கான அந்த இது கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை ஃபில்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிப்ளமோ ஏதாவது வேகன்சிஸ் இருக்குதா அப்படின்றது அதுவே ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா, அது பர்டிகுலர் லொக்கேஷனில் அவங்களுடைய பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரியான ஜாப்ஸ் எதுவும் இருக்குதா அப்படின்றத காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சு அக்வா வேர்ல்டு வந்துட்டு ரீட்டெயில் சேல்ஸ் அசோசியேட்டுக்கான வேகன்சி இருக்குது டிப்ளமோ கேட்டகரிக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 31-10 இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். தென் டெக்னீஷியனுக்கான ஜாபும் கொடுத்துருக்காங்க அதே கம்பெனியில். மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியனுக்கான வேகன்சிஸ் இருக்குது. தென் பார்த்திங்கன்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட் மேலுக்கான ஆண்களுக்கான ஜூனியர் அக்கௌண்டன்ட் வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ப்ரொஃபஷனலுக்கு அந்த ஜிடி சென்டர் கம்பெனியில் 15 அக்டோபருக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். இந்த மாதிரியான உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா. சரி, இப்போ நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் இந்த போர்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். அப்படி ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா ரைட் டாப்பில் இங்கே 3 டாட் இல்லைங்களா, இதை டச் பண்ணிங்கன்னா கேண்டிடேட் லாகின்னு வரும். ஸோ அந்த கேண்டிடேட் லாகினை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொறுப்பு தொடர்பு டிஸ்க்ளைமர் ஒன்று வரும், அதை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து லாகின் அஸ் கேண்டிடேட்னு கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய இதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்க, அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் நேரடியாக லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே இருக்கும் பார்த்தீங்கன்னா டு கிரியேட் நியூ அக்கௌண்ட் கிளிக் ஹியர்னு இருக்கும். சரிங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்துட்டு உங்களுடைய அதாவது நியூவாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான டேட்டாஸ்லாம் கேட்கும். சரிங்களா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களை ரெசியூம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் இவ்வளோ டேட்டாஸ் கொடுத்துக்கோங்க, உங்களுடைய நேம், ஃபாதர்ஸ் நேம், இமெயில், மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டெலாம் கொடுத்துட்டு அக்செப்ட் அண்ட் அதாவது ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லைக் ஜென்ரேட் ஆயிரும். ஓகேங்களா, இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டார் கொடுத்துருக்கூடிய காலமாக கம்பல்சரி காலம். ஸோ அதனால் இந்த எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கணும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் இங்கே மேலே லாகின் அதாவது கேண்டிடேட் லாகின் இருந்துச்சுங்களா அதில் போயிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் செலக்ட் பண்ண ஜாப்ஸில் போயிட்டு எந்த ஜாப்ஸ் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குதோ உங்களுடைய லொக்கேஷனில் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஜஸ்ட் அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணி போய்க்கலாம். நான் சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த லொக்கேஷனுக்குள்ள சார் இந்த வெப்சைட்டுடைய ஹோம் பேஜுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் நீங்கள் இந்த ஹோம் பேஜுக்கு போயிடுவீங்க, அது எப்படி செலக்ட் பண்ணாங்க இந்த ஜாப்ஸ் இருக்கீங்களா, ஜாப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னா ரைட் டாப் கார்னர் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணி மேலே ஜாப்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு போன இல்லைங்களா அதாவது ஜாப் சர்ச் பண்ணக்கூடிய லொக்கேஷன் லொக்கேஷன் வைஸாக உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வைஸாக சர்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்துருங்க, அதில் போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். குவாலிஃபிகேஷன் வைஸாக நான் வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஹெச்எஸ்சி அதாவது ப்ளஸ் டூ அப்படின்ற குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் உங்களுக்கு அதாவது நம்ம செலக்ட் பண்ண லொக்கேஷன் இருக்கக்கூடிய ஜாப்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூரில் ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் ஜியோவில் ஹோம் சேல்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்டிங் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புனீங்க அப்படின்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னப்போ லாகின் பண்ணிக்கோங்க. தென் லாகின் பண்ணதுக்கப்புறம் இது மூலமாகவே ஆன்லைனில் ரொம்ப சிம்பிளாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பட்டனை கிளிக் பண்ணிங்கனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த பேஜஸில் வரும். ஆல்ரெடி நீங்கள் ரெசியூம் எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அதனால் நீங்கள் அந்த ரெசியூமே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கம்பெனிக்கு போயிடும். ஸோ ஃபர்தராக அவங்க உங்களுடைய ரெசியூம் மற்றும் அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஃபர்தர் இன்டர்வியூ அடுத்த ப்ராசஸ் மூலமாக அவங்கள செலெக்ஷன் பண்ணிக்கிடுவாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் மற்றும் அதில் ஜாபை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய மெத்தட். நான் ஆல்ரெடி சொன்னது போல் உங்களுடைய நியர்பை லொக்கேஷன் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் நியர்பை லொக்கேஷனில் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்தது போல் ஏதாவது வேகன்சி இருக்குதா அப்படின்றது நீங்களே சர்ச் பண்ணிக்க முடியும். இதற்கான லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட் ஒவ்வொன்றும் அதாவது ஒவ்வொரு பேஜிலும் எப்படி போகிறது எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்றதான ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கீழே கொடுத்துறேன் ஸ்க்ரீன்ஷாட்டோட சேர்த்து. ஓகேங்களா, ஸோ விருப்பம் வந்து அதை போயிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த லிங்க் கொடுத்துருப்போம், அதுலேயும் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுடைய லொக்கேஷனுக்கு ஜாப் இருக்குதா அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் ஜாப்ஸ் இருக்குமா, ப்ரைவேட் ஜாப்ஸ் நம்மளுடைய லொக்கேஷனில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உங்கள் மூலமாக ஒரு நல்ல தகவல் சென்டர் ஐட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பான தகவலில் தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வேலைவாய்ப்பு சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.